நீங்கள் இணைந்திருப்பது ஆடிட்டர் ஒருவர் தர்ம காரியங்களில் ஆர்வமாக ஈடுபடுவார் ராமநவமி கிருஷ்ண ஜெயந்தி சங்கர ஜெயந்தி என்று எந்த விழாவாக இருந்தாலும் அவர் முதல் நாளாக முன்னிருப்பார் ஏழை எளியவர்கள் மீது இரக்கம் கொண்டு உதவி செய்வார் அவரை ஊர் மக்கள் பெரியவர் என்று தான் அழைப்பர் காஞ்சி பெரியவரிடத்தில் ஆடிட்டருக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் உண்டு ஆடிட்டரின் மூத்த மனைவி காலமான பின்பு பெரியவரின் ஆசையுடன் இரண்டாம் கல்யாணமும் செய்து கொண்டார் நான்கு பையன்களும் ஒரு பெண்ணுமாக ஐந்து பிள்ளைகள் இருந்தனர் பெரியவளை தரிசிக்க வரும்போதெல்லாம் ஆடிட்டரை பார்த்து கர்ணன் மாதிரி எல்லாருக்கும் தான தர்மம் செய்யற என்று அன்போடு சொல்லுவார் காலங்கள் ஓடியது ஆடிட்டரின் பிள்ளைகளும் ஆடிட்டர்களாகவே பணியாற்றினர் பெண்ணும் ஒரு ஆடிட்டரை திருமணம் செய்து கொண்டு செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தார் அவருக்கு பிறகு பையனும் ஆடிட்டர்தான் பெற்றோர் மறைவிற்கு பின்பு பிள்ளைகளெல்லாம் தான தர்மம் செய்வதில் ஆர்வம் காட்டவில்லை ஆனாலும் அப்பா வகித்து வந்த தர்மஸ்தாபன பதவிகளில் மூத்த மகன் இருந்து வந்தார் தானதர்மம் என்று யார் கேட்டாலும் அது என்ன விலை கிடைக்கும் என்று கேட்கும் அளவுக்கு அவருடைய நிலைமை மோசமாக இருந்தது ஒரு சமயம் அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது பரிசோதித்ததில் கேன்சர் என்று சொல்லிவிட்டார்கள் அவருக்கு பெயர் சொல்ல ஒரு பிள்ளையும் இல்லை அவரது மனதை கவலை வாட்டி வதைத்தது குடும்பத்தின் மதிப்பிற்குரிய மகானான பெரியவரை தரிசித்து வருவதென்று முடிவெடுத்து காஞ்சி மடத்திற்கு புறப்பட்டார் சுவாமி அடியனின் பணிவான நமஸ்காரம் எனக்கு ரத்த அழுத்தம் சர்க்கரை நோயும் ரொம்ப காலமா இருக்குது இப்போ கேன்சரும் வாட்டி வதைக்குது மனசாலும் உடம்பாலும் நான் படும் அவசைகளை சொல்லி முடியாது பெரியவா தான் எனக்கு நல்ல வழிகாட்டி அனுகிரகம் பண்ணனும் என்று சொல்லி அழுதார் உன்ன ரொம்ப நன்னாவே எனக்கு தெரியும் உங்க அப்பா தான தர்மங்களை கர்ணன் மாதிரி செய்து வந்தார் அதனால ஜனங்களெல்லாம் பெரியவர் என்று அவரை மதிப்போடு கூப்பிடுவாங்க விதியை யாராலும் மாத்தி எழுத முடியாது கிணத்துல தண்ணி இருக்குது ஆனா அது தண்ணீரை தன்னுடையதுன்னு சொல்லி சொந்த கொண்டாடுறது இல்லையே

இனிமேல் தந்தையைப் போல தான தர்மங்களை செய்து வாழ்வதென்ற முடிவுடன் அங்கிருந்து கிளம்பி சென்றார் மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்க பிரிட்டன் தமிழ் பக்தி